சமூகம் டிவியினுடைய நேயர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு உலக செய்திகளின் ஒரே பார்வையினோடாக இணைந்திருக்கிறோம். அந்த வகையில் ஹவுதிகளின் ஆளில்லா விமான அமைப்பை சுட்டு வீழ்த்திய அமெரிக்கா என்கின்றதான ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. வணிக கப்பல்களையும் அமெரிக்க கடற்படை கப்பல்களையும் குறிவைத்து ஏமனினுடைய ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் பயன்படுத்திய ஆளில்லா விமான அமைப்பை அமெரிக்க படைகள் சுட்டு வீழ்த்தியிருப்பதாக அமெரிக்க மத்திய கட்டளை இன்று தெரிவித்திருக்கின்றது. செனட்காம் படைகள் ஏமனினுடைய ஹவுதி கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகள் ஆளில்லா ட்ரோன்களை ட்ராடர் உதவி கொண்டு அடையாளம் கண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. உள்ளூர் நேரப்படி புதன்கிழமை, அதாவது நேற்று அதிகாலை, செனட்காம் படைகள் 7 மொபைல் கப்பல் எதிர்ப்பு கப்பல் ஏவுகணைகள் மற்றும் 1 மொபைல் கப்பல் எதிர்ப்பு பாலிஸ்டிக் ஏவுகணைக்கு எதிராக 4 தற்காப்பு தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றன என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தெற்கு செங்கடலில் இருக்கின்ற கப்பல்களை ஹவுதிகள் குறிவைத்து வருகின்றார்கள். இது இஸ்ரேல் செல்லுகின்ற அனைத்து கப்பல்களையும் தாக்கும் அப்படின்னு சொல்லியும் இந்த குழு எச்சரித்திருந்தது. காசாவில் இஸ்ரேலினுடைய ஆக்கிரமிப்பு மற்றும் முற்றுகையை எதிர்கொள்ளும் போது பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவளிப்பதே இந்த தாக்குதல்களின் நோக்கம் அப்படின்னு சொல்லியும் ஹவுதிகள் கூறியிருக்கிறார்கள். மறுபுறம் இஸ்ரேலின் அட்டூழியங்களுக்கு பாதுகாப்பு கவுன்சிலே பொறுப்பு, ஈரான் குற்றச்சாட்டு என்கின்றதான ஒரு செய்தியும் வெளியாக இருக்கின்றது. ICJயில் ஈரானிய பிரதிநிதியான நயாபி பாதுகாப்பு கவுன்சிலினுடைய செயலற்ற தன்மை அல்லது போதிய நடவடிக்கையின்மை என்பது பாலஸ்தீனர்களினுடைய நீண்டகால ஆக்கிரமிப்புக்கான முக்கிய காரணங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கின்றார். கடந்த 8 ஆண்டுகளில் இஸ்ரேலிய ஆட்சி செய்த அனைத்து அட்டூழியங்களும் குற்றங்களும் அத்தகைய செயலற்ற தன்மையினுடைய விளைவு அப்படின்னு சொல்லியும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இன்றும் கூட குறிப்பிட்ட நிரந்தர உறுப்பினரால் ஏற்பட்ட முட்டுக்கட்டை காரணமாக பாதுகாப்பு கவுன்சில் முடங்கியிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கின்றார். அவர் குறிப்பிட்ட அப்படின்னு சொல்லி அமெரிக்காவை பெயர் குறிப்பிடாது சாடியிருக்கிறார் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது. சட்டத்தினுடைய ஆட்சியை திறம்பட நடைமுறையில் ஒருங்கிணைக்கும் என்பது மட்டுமல்லாமல் இறுதியில் நீதி வெல்லும் என்ற நம்பிக்கையை பாலஸ்தீனர்களுக்கு கொண்டு வரும் வகையில் நீதிமன்றம் தன்னுடைய ஆலோசனை கருத்தை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் பாலஸ்தீனர்களுக்கு மனித குலத்தினுடைய ஆதரவும் உதவியும் மிகவும் தற்போது தேவைப்படுகின்றது. நாம் அவர்களை தனியாக விட்டுவிட்டு அவர்களை வீழ்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லியும் அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இது ஒரு கூட்டு சட்ட மற்றும் தார்மீக பொறுப்பு, நாங்கள் அதை பொறுப்புடன் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியும் ICJயில் ஈரானினுடைய பிரதிநிதி நயாபி தெரிவித்திருக்கிறார். அதேபோல ஜெருசலேமில் துப்பாக்கிச் சூடு இஸ்ரேலிய குற்றங்களுக்கு இயற்கையான பதில் என்கிறது ஹமாஸ் என்கின்றதான ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. ஆக்கிரமிக்கப்பட்ட கிழக்கு ஜெருசலேமில் இஸ்ரேலிய சோதனை சாவடி அருகே பாலஸ்தீன துப்பாக்கிதாரிகள் வாகன ஓட்டிகள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் குறைந்தது 3 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மேலுமே 8 பேர் காயமடைந்திருப்பதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தகவல் அளித்திருக்கின்றன. வியாழக்கிழமை, அதாவது இன்று நடைபெற்ற இந்த தாக்குதலில் 2 பெண்கள் பலத்த காயமடைந்திருப்பதாக இஸ்ரேலினுடைய ஆம்புலன்ஸ் சேவையின் தலைவர் எலிபின் பொது ஒளிபரப்பான கானிடம் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இருக்கின்ற மாலே அடுமிம் குடியேற்றத்திற்கு அருகிலுள்ள ஜெருசலேமுக்கு கிழக்கே மத்திய நெடுஞ்சாலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. துப்பாக்கிச் சூடு நடத்தியவர்கள் பாலஸ்தீனர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி தொடர்பாளர் கூறியிருக்கின்றார். இந்த தாக்குதலுக்கு பதிலளிக்கும் விதமாக தீவிர வலதுசாரி இஸ்லாமிய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இடாமிர் பென்கிவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, பாலஸ்தீனர்களுக்கான இயக்க சுதந்திரம் கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இதன் தொடர்ச்சியாக ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள மாலி அடுமிம் குடியேற்றத்திற்கு அருகிலுள்ள நெடுஞ்சாலையில் நடந்த தாக்குதலானது காசா பகுதி மற்றும் மேற்கு கரையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புகளினுடைய படுகொலைகள் மற்றும் குற்றங்களுக்கு இயற்கையான பதில் அப்படின்னு சொல்லி ஹமாஸ் அமைப்பு தெரிவித்து இருக்கிறது. அதையடுத்து தென்கொரியா மற்றும் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர்களிடையே சந்திப்பு என்கின்றதான ஒரு செய்தியும் வெளியாக இருக்கின்றது. தென்கொரியாவினுடைய வெளியுறவு அமைச்சர் சோ டே யூல் அமெரிக்கா சென்று பிப்ரவரி 28 தேதி அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சரான ஆண்டனி பிளிங்கனுடன் ஒரு சந்திப்பை நடத்துவார் அப்படின்னு சொல்லி அமைச்சகம் இன்று தெரிவித்திருக்கின்றது. G20 உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட பிரேசில் பயணத்தின் பின்னர் அமெரிக்கா செல்வார் அப்படின்னு சொல்லி அமைச்சனுடைய செய்தி தொடர்பாளர் லிம் சூ சுக் ஊடக சந்திப்பில் தெரிவித்திருக்கின்றார். சோ மற்றும் பிளிங்கன் வடகொரியா தொடர்பாக சேர்ந்து செயல்படுவதற்கான திறனை வலுப்படுத்துவது மட்டுமல்லாமல் இரு நாடுகளுக்கும் இடையிலான உலகளாவிய விரிவான கூட்டணி குறித்து விவாதிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியும் லிம் கூறியிருக்கின்றார். மேலுமே இந்த மாத இறுதியில் மேற்கொள்ளப்பட இருக்கின்ற பயணம் சோ தன்னுடைய பதவியை ஏற்றுக்கொண்டதிலிருந்து அமெரிக்காவிற்கு மேற்கொள்ள இருக்கின்ற முதல் பயணம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. மேலுமே ஜனநாயகத்திற்கான 3rd உச்சி மாநாட்டை அடுத்த மாதம் தென்கொரியா நடத்தும் அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி ஜூன் சுக் இயோலினுடைய அலுவலகம் இந்த வார தொடக்கத்தில் கூறியிருந்தது. இதனால் பிளிங்கன் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வடகொரியா வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இறுதியாக உக்ரைனுக்கு எதிராக போலந்து வாசிகள் போராட்டம் தீர்வு காண அரசியல் தலைவர்களுக்கு ஜெலன்ஸ்கி அழைப்பு என்கின்றதான ஒரு
செய்தி வெளியாக இருக்கின்றது. உக்ரைன் மீது ரஷ்யா தன்னுடைய முழு அளவிலான ராணுவ நடவடிக்கையை தொடங்கி இன்னும் 2 ஆண்டுகள் நிறைவடைய இருக்கின்றது. இந்த நிலையில் உக்ரைனிலிருந்து தானியங்கள் மற்றும் பிற உணவுப் பொருட்கள் இறக்குமதி செய்வதால் தங்களினுடைய விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காமல் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக போலந்து விவசாயிகள் குற்றம் சாட்டி தற்போது போராட்டத்தில் இறங்கியிருக்கின்றார்கள். இந்த நிலையில் நேற்று முன்தினம் போலாந்து விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். உக்ரைனுக்கு செல்லக்கூடிய அனைத்து சாலைகளையுமே மறித்து போக்குவரத்தை தடை செய்திருக்கிறார்கள். அத்துடன் சிலர் ரஷ்ய அதிபர் புடினுக்கு ஆதரவாக முழக்கமிட்டும் இருக்கிறார்கள். இந்த செயலானது உக்ரைனை கோபத்தை தூண்டும் வகையில் அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இதையடுத்து போலந்து விவசாயிகளினுடைய பிரச்சனை குறித்து பேசுவதற்காக போலந்து தலைவர்களுக்கு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அழைப்பு விடுத்திருக்கின்றார். இது தொடர்பாக அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், இரு நாடுகளினுடைய விவசாயிகளும் ஒருவரை ஒருவர் அவமதிக்க கூடாது, நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், நம்முடைய இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும், உக்ரைன் மற்றும் போலந்து இடையே மட்டுமல்லாமல் முழு ஐரோப்பா அளவிலும் தீர்வு தேவை அப்படின்னு சொல்லியும் விவசாயிகளினுடைய பிரச்சனை தொடர்பாக விவாதித்து தீர்வு காண்பதற்காக எல்லையில் ஆலோசனை கூட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ரஷ்யா போர் தொடங்கி 2 ஆண்டு நிறைவடைய இருக்கிறது, அதாவது இந்த பிப்ரவரி 24ஆம் தேதியோடு 2 ஆண்டு நிறைவடைய இருக்கிறது. இந்த நிலையில் அதற்கு முன்னதாக போலந்து பிரதமர் மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதி ஆகியோருடன் சந்திப்பு நடைபெறும் அப்படின்னு சொல்லி நம்புகின்றேன் என்றும், இது தேசிய பாதுகாப்பு தொடர்பான விஷயம் அப்படின்னு சொல்லியும் உக்ரைன் ஜனாதிபதி வொலோடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கிறார். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.